குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ அம் ஹேவிங் பவதாரணி அஸ் எ டெக்னிக்கல் சாம்பியன். நீங்க என்ன டாபிக் போகணும்? ரைசரை பத்தி பார்க்க போறோம். ரைசரை பத்தி என்ன சொல்றாங்க? ரைசர் இட் இஸ் யூஸ்ட் டு கம்பன்சேட் த லிக்யூட் அண்ட் சால்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டிங்கேஜ். ஸோ என்னன்னா, மூணு வகையான ஸ்டிங்கேஜ் இருக்கு. லிக்விட் ஸ்டிங்கேஜ், சால்டிஃபிகேஷன் ஸ்டிங்கேஜ், சாலிட் ஸ்டிங்கேஜ்னு மூணு இருக்கு. மூணுத்துல வந்து ரெண்டு தான் வந்து ரைசரால காம்பன்சேட் பண்ண முடியும். அதாவது லிக்விட் ஸ்டிங்கேஜும் சாலிடிஃபிகேஷன் ஸ்டிங்கேஜும் ரைசரால காம்பன்சேட் பண்ண முடியும். அதாவது மெட்டல் வந்து கெட்டியாகும் போது அது என்னென்னா கொஞ்சம் வால்யூம் வந்து மிஸ் ஆகும். அந்த வால்யூம் வந்து இழந்த வால்யூம் வந்து இந்த ரைசர் வந்து ரைசரில் இருக்க மெட்டல் வந்து சப்ளை பண்ணி காம்பன்சேட் பண்ணும். இப்போ மூணாவதாக இருக்க சாலிட் ஸ்டிங்கேஜை எது காம்பன்சேட் பண்ணால் பேட்டர்ன் காம்பன்சேட் பண்ணும். ரைசர் ஃபை இது பண்ணுறது லிக்விட் ஸ்டிங்கேஜ் அண்ட் சால்டிஃபிகேஷன் ஸ்டிங்கேஜ், பேட்டர்ன் காம்பன்சேட் பண்ணுறது சாலிட் ஸ்டிங்கேஜ். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரைசர் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏபிவி வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏபிவி வந்து கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லி கேக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் ரைசர் என்னென்னலாம் இருக்கு? சைட் ரைசர், டாப் ரைசர், பிளைண்ட் ரைசர். ஸோ ரைசர் வந்து சைட் ரைசர், டாப் ரைசர், பிளைண்ட் ரைசர் மூணு யூஸ் பண்ணுவாங்க. மெத்தட் டு இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரைசர் என்ன பண்ணுறாங்க? ப்ரொவைடிங் ஏ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஆன் ரைசர் சர்ஃபேஸ், ப்ரொவைடிங் ஏ எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல் ஆன் டாப் சர்ஃபேஸ், ப்ரொவைடிங் ஏ பிளைண்டர் ரைசர் யூசிங் த ஆப்டிமம் கண்டிஷன் ஆஃப் த டிசைனிங் ஆஃப் ரைசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அந்த ரைசர் சர்ஃபேஸில் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இது பண்ணுறாங்க. இல்லை ப்ரொவைடிங் எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல் அந்த டாப் சர்ஃபேஸில் வந்து எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல், ப்ரொவைடிங் பிளைண்ட் ரைசர் அண்ட் இல்லை யூசிங் ஆப்டிமம் கண்டிஷன் ஆஃப் டிசைனிங் ரைசர் அப்படின்றாங்க. அடுத்தது கெயின்ஸ் மெத்தட் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். கெயின்ஸ் மெத்தட் என்ன சொல்கிறாங்க? கெயின்ஸ் மெத்தட் வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ சொல்கிறாங்க. ஏ பை வி casting divided by a by v riser. a na surface area, v na volume. x equal to a divided by y minus b plus c. இல்ல x ன்றது freezing ratio, y ன்றது volume of riser divided by volume of casting. a b c ன்றது constant ஆ இருக்கும். using this method என்ன பண்றாங்க? simple dimensions of the riser can be calculated in simple shape casting. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரைசர் வந்து எதுக்கு பயன்படுது? காம்பன்சேட் லிக்விட் சிங்கேஜ் அண்ட் சால்டிஃபிகேஷன் சிங்கேஜ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஏ பை வினா கூலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். டைப்ஸ் ஆஃப் ரைசர் வந்து சைட் ரைசர், டாப் ரைசர், பிளைண்ட் ரைசர், மெத்தட் டு இன்க்ரீஸ் அப்போ இது வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல், எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல், பிளைண்ட் ரைசர், ஆப்டிமம் கண்டிஷன். அப்போ கெயின்ஸ் மெத்தட் வந்து ஃபார் டிசைனிங் ரைசர் வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ ஏ பை வி ஆஃப் கேஸ்டிங் டு தட் ஆஃப் ஏ பை வி ஆஃப் ரைசர் பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஒய் மைனஸ் பி பிளஸ் சின்றது பார்த்தோம். எக்ஸ் ஆஃப் ஃப்ரீசிங் ரேஷியோ ஒய் ஆஃப் விஆர் பை விசி ஏபிசின்றது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இத்தனையும் கற்றுக் கொடுத்த போதா இன்னைக்கு. நன்றி சொல்லி.